வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் புகழேந்தி புலவர் பாடிய நலவெண்பாவிலிருந்து சுயம்வர காட்சியை மட்டும் பார்க்கலாம். நலன் தமயந்தி இவங்களுடைய வாழ்க்கை தான் இந்த நலவெண்பா அப்படிங்கிற இலக்கியம். இந்த நலன் அப்படிங்கிறவன் நிடதை நாட்டை சேர்ந்த ஒரு மன்னன். அதே போல் தமயந்தி என்ற பின் விதர்ப்ப நாட்டு அரசன் வீமன் என்பவனுடைய மகள். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில் ஒரு அன்னப்பறவை தான் தூதாக இருந்து அவங்க காதலை வளர்க்குது. நலன் முதல்ல அந்த அன்னப்பறவையினுடைய அழகை பார்த்து ரொம்ப ரசிச்சிட்டு இருக்கார். அந்த நேரம் அந்த அன்னப்பறவை வந்து சொல்லுது, என்னை விட அழகான ஒரு பெண் இருக்கிறாள், அவள் பேர் தமயந்தி அப்படின்னு சொல்லி தமயந்தியுடைய அழகையெல்லாம் பற்றி அந்த நிடதநாட்டு அரசனாக இருக்கக்கூடிய நலன் கிட்ட சொல்லுது அந்த அன்னப்பறவை. அதை கேட்டு அந்த தமயந்தியை பார்க்காமலேயே அவள் மேலே காதல் கொண்டவனாக இந்த நலன் மாறிடுறான். அதே மாதிரி இந்த அன்னப்பறவை என்ன பண்ணுதுன்னா, விதர்ப்ப நாட்டு அரசன் மகளாக இருக்கக்கூடிய தமயந்தி கிட்ட போய் நலன் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட ஆண்மை மிக்கவன், அவனுடைய சிறப்பு என்ன, இதையெல்லாம் சொல்லி நலனுடைய சிறப்புகளை சொல்லி தமயந்தியும் நலனை விரும்புகிற மாதிரி இந்த அன்னப்பறவை பண்ணுது. அப்போது ரெண்டு பேர்த்துக்கு இடையில் அன்னப்பறவை ஒரு தூதாக இருந்து அவங்களுடைய காதலை வளர்த்துட்டு வர்ற நேரத்தில் அந்த விதர்ப்ப நாட்டு அரசன் வீமன், அதாவது தமயந்தியுடைய அப்பா, என்ன பண்ணுறாருனா தன்னுடைய மகளுக்கு திருமண ஏற்பாடு பண்ணுறார். அதற்காக ஒரு சுயம்வர நிகழ்ச்சிக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறாரு. சுயம்வரம் அப்படின்னா என்ன நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இருந்தாலும் சொல்லிடுவோமே. அதாவது சுயம்வரம் அப்படிங்கிறது நிறைய நாட்டு இளவரசர்கள் வருவாங்க, ஒவ்வொரு நாட்டு அரசனுடைய மகனும் வருவாங்க, அவங்கவுங்க தங்களை நல்லா அழகுப்படுத்திட்டு வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி வரும்போது அந்த மணப்பெண்ணாக இருக்கக்கூடியவள், அதாவது அந்த இளவரசியாக இருக்கக்கூடியவ, தனக்கு பிடித்தமான ஒரு மாப்பிள்ளை கழுத்தில் மாலையை போட்டு அவள் திருமணம் பண்ணிக்கலாம். அப்போ அந்த பெண்ணுக்கு தான் அந்த உரிமை. அந்த மாப்பிள்ளைகள் நிறைய வருவாங்க, அதில் தனக்கு பிடித்தமானவனை தேர்ந்தெடுத்து மாலை போட்டுடலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தான் சுயம்வரம்னு பேர். இப்படியாக ஒரு சுயம்வரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. சுயம்வர நாளும் நெருங்கியாச்சு. அப்போ அன்னைக்கு காலையில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுலேருந்து நாம் பார்க்க போகிற சுயம்வர காட்சி அப்படிங்கிற பகுதி தொடங்குது. எப்படி தொடங்குதுன்னா, அந்தணர்கள் காலையில் எல்லாரும் கடவுளை வணங்குறாங்க. அதே நேரம் தாமரை பூக்குது. அந்த தாமரை பூக்கிற நேரத்தில் எல்லோரும் கண் விழிக்கிறாங்க. அதே நேரம் சூரியனும் வந்தாச்சு. ஆனால் அந்த பொழுது பார்த்திங்கன்னா தமயந்திக்கு ஒரு துயரத்தோட புலருது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, அந்த நலன் வருவானா இந்த சுயம்வரத்துக்கு, அப்போ அவன் நம்ம கண்டுபிடிச்சி நம்ம மாலை போட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அப்போ அந்த சூரியன் வந்தாச்சு. அந்த சூரியன் வந்த நேரத்தில் இரவு முழுவதுமே தூங்காமல் இருந்த அந்த தமயந்திக்கு இந்த சூரியனுடைய வரவு ஒரு நன்மையாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இரவு முழுக்க பார்த்திங்கன்னா தமயந்திக்கு நலனுடைய நினைப்பு, அதாவது மன்மதன் கூடவே இருக்கிறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இரவு நேரம்ங்கிறது மன்மதனுக்குரிய நேரம். அப்போ அவனும் ஓடிடுறான். அதே மாதிரி வெண்ணிலவு குளிர்ச்சி உருந்தி நிலவும் இரவு நேரத்தில் கொஞ்சம் துன்பப்படுத்தும். பிரிஞ்சிருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஏக்கத்தை தரக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழலில் பகலில் சூரியன் வந்தோடனே மன்மதனும் ஓடிட்டான், நிலவும் ஓடிடுச்சுன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, அது இயல்பாக நடக்கிற நிகழ்ச்சி தான். பகல் வந்துச்சுன்னா நமக்கு வேறு எண்ணங்கள் தோன்றாது, அந்த மாதிரியான ஒரு சூழல். ஆனால் இவர் கவிஞர் எப்படி சொல்லியிருக்காருன்னா, புகழேந்தி புலவர், இப்போது சூரியன் வந்துட்டான், அதாவது அதே மாதிரி நிறைய நாட்டு மன்னர்கள் வந்துட்டாங்க, இப்போ தமயந்திக்கு துயரம் கொடுக்குற யாராக இருந்தாலும் அவங்க சும்மா இருப்பாங்களா, அதனால தான் மன்மதனும் அந்த நிலவும் மறைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கற்பனையில் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு தற்குறிப்பேற்றத்தில் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வழியாக எல்லா நாட்டு அரசர்களும் வர்றாங்க. கிட்டத்தட்ட முரசு அறிவித்து ஒரு 7 நாளாகவே விழாக்கோலம் பூண்டிருக்கு. சுயம்வரத்திற்கான ஏற்பாடுகள்லாம் நடக்குது. ஒவ்வொரு நாட்டிலேருந்து அரசர்கள் நல்லா மாலைகள்லாம் போட்டுக்கிட்டு தங்களை அலங்காரப்படுத்திக்கிட்டு தங்களுடைய தலையில் அந்த கிரீடங்களை அணிஞ்சிக்கிட்டு அந்த சுயம்வர மண்டபத்துக்கு வர்றாங்க. அவங்கள மாதிரியே நலனும் வந்திருக்கிறார். நலனும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த சுயம்வர மண்டபத்தில் உட்காந்துருக்காரு. நிறைய மன்னர்களுக்கு நடுவில் தான் உட்காந்துருக்கான். அவள் ஒரு தவம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதாவது தமயந்தி தன்னை பார்ப்பாளா, அவள் வந்து தனக்கு மாலை போடுவாளா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அதே நேரம் அந்த மண்டபத்துக்கு நல்லா அழகாக நல்லா ஒப்பனை பண்ணிட்டு கையில் மாலையோட தமயந்தி வர்றா. அப்போ தமயந்தி வர்றப்போ கூடவே சேர்ந்து பணிப்பெண்கள் நிறைய பேர் வர்றாங்க. அதில் ஒரு பணிப்பெண் மட்டும் என்ன பண்ணுறான்னா,
அங்கே மண்டபத்துக்கு வந்திருக்கக்கூடிய இளவரசர்களில் யார் யாரெல்லாம் சிறப்பு மிகுந்தவங்க, எந்த நாட்டை சேர்ந்தவங்க, அவங்களுடைய நாட்டினுடைய வளம் என்ன, இதையெல்லாம் அவளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அப்போது அதை பார்த்து அவ வந்து அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தமயந்தி கிட்ட ஒவ்வொருத்தராக பற்றியும் சொல்லிக்கிட்டே வர்றா. தமயந்தியும் வர்றா, அவள் கூட பணிபுரிஞ்சு வர்றாங்க. ஒவ்வொருத்தராக அப்படியே அறிமுகப்படுத்துறதுக்காக வந்துகிட்டு இருக்கா. இப்படி வரும்போது அந்த தமயந்தியை பார்த்துட்டு எல்லா மன்னர்களும் அப்படியே ஆழ்ந்து பார்க்குறாங்க. எவ்வளோ அழகான பொண்ணான்னு பார்த்ததில் அவங்க கண்களே சிவந்து போச்சு. மன்னர்களுடைய கண்கள் எல்லாம் தாமரப்பூமா இருந்துச்சான். அப்படியாக இருக்கிற நேரத்தில் தமயந்தி மட்டும் அவளை தனியாக தெரிகிற மற்ற பணிப்பெண்கள் எல்லாம் அங்கே மறைச்சிட்றாங்க. அந்த தமயந்தி நடந்து வர்ற ஒரு அன்னப்பறவை மாதிரி, அப்போது ஒரு குளத்துக்குள்ளே, அதாவது தாமரை பூத்த குளத்துக்குள்ளே ஒரு அன்னப்பறவை வர்ற மாதிரி தமயந்தி நடந்து வந்தாள் அப்படின்னு ஒரு ரூமை காட்டியிருக்காங்க. இல்லை, தாமரை பூக்கள்ங்கிறது மன்னர்களுடைய கண்கள் தான். அப்போ அன்னப்பறவை அப்படிங்கிறது இவன் மட்டும் தனியாக தெரிகிறா இல்லையா, தமயந்தி அவளை சொல்கிறாங்க. ஒரு வழியாக வந்தாச்சு, எல்லா நாட்டு அரசர்களும் வந்துட்டாங்க. இப்போது என்ன பண்ணுற, அந்த கூட வந்த பணிப்பெண் அங்கே இருக்கிறவங்க ஒவ்வொரு வேந்தர்களாக காட்டி, அரசர்களை காட்டி, இவங்க என்னென்னாரு, இவங்க இந்த மன்னருடைய மகன், இவங்களுடைய குலச்சிறப்பு எப்படி, இவங்களுடைய பேர் எப்படி, இவங்களுடைய வளநாடு எப்படி அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அறிமுகப்படுத்திக்கிட்டே வர்றா. தமயந்தி கையில் மாலை வச்சுட்டு யார் தனக்கு பிடிச்சிருக்கோ அவள் சொல்லுவா இல்லையா, அந்த பணிப்பெண் சொல்லுகின்ற ஆட்களில் அந்த சிறப்புகளில் தனக்கு பிடிச்ச மாணவங்களுக்கு அவள் மாலை போடுவாள். அப்படியாக வரும்போது முதல்ல சோழ நாட்டு அரசனை அறிமுகப்படுத்தி வைக்கிறா அந்த பணிப்பெண். அதாவது பொன்னி நதி பாயக்கூடிய சிறப்புடைய சோழ நாட்டை சேர்ந்தவங்க இந்த அந்த அரசு, இந்த இளவரசன். அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த ஆற்று நீர் பெருகி வர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா உயரமான பாக்கும் மரத்தினுடைய உச்சியை தடவிட்டு போகுமா தண்ணி, அந்த மாதிரி நீர்வள நாட்டை உடையவன் இந்த சோழ அரசன்னு சொல்லி, அந்த சோழ நாட்டு அரசனுடைய மகன் சோழ அரசன்னு சொல்லி அவனை அறிமுகப்படுத்துகிறான். அப்புறம் அந்த இடத்த விட்டு தமயந்தி கிளம்பிடுறான். அடுத்து பாண்டிய நாட்டு அரசனை பற்றி சொல்லும்போது இவன் வந்து ஒரு முருகனை போன்றவன் இவன். அதே சமயம் ஒரு காலத்தில் அந்த பெரிய மலை என்று சொல்லுவாங்க இல்லையா, மேருமலை, அந்த மேருமலையவே செண்டுனால் அடித்து வெற்றி கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாண்டிய மன்னன் சொல்லி அவன் வம்சாவளி வந்த அந்த பாண்டிய குமாரனுடைய புகழை சொல்கிறா அந்த பணிப்பெண். அதற்கடுத்தபடியாக தமயந்தை கூட்டிட்டு சேர மன்னன் முன்னாடி போய் நிறுத்துறா அந்த பணிப்பெண். நிறுத்திட்டு மலைகள் பாய்கின்ற மேற்கு திசை நாட்டுக்குரியவன் தன்னுடைய கொடியில் வில்லையே வந்து கொண்டிருக்கிறான், அதாவது வில்லை கொடியாக கொண்ட பெருமைக்குரியவன் இவன் சேர அரசன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னனை அறிமுகப்படுத்தி வைக்கிறான். தமயந்தி அந்த இடத்த விட்டு கடந்து இன்னொரு அரசன் முன்னாடி போய் நிற்கிறான். அவன் வந்து யாருன்னா யதுகுலவேந்தன். யதுகுலம்ங்கிறது நமக்கு தெரியும், கண்ணன், அந்த பகவான் கண்ணன் பிறந்த குளம். அப்போ அவனை காட்டுறப்போ அந்த பணிப்பெண் என்ன சொல்கிறான்னா, தமயந்தி கிட்ட பாண்டவர்களுக்காக தூது போன அந்த கண்ணனுடைய வம்சம், அதே சமயம் மகாபாரத போரில் வெற்றி பெற காரணமாக இருந்த அந்த கண்ணனுடைய வம்சம், அப்படிப்பட்ட சிறப்பை உடையவன் அப்படின்னு சொல்லி அவனை அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அப்போ அதையும் பார்த்துட்டு தமயந்தி அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பி போகிறான். மீண்டும் குருநாட்டு அரசருடைய மகன், அப்புறம் மத்திர நாட்டு அரசன் மகன் அவங்களையெல்லாம் காமிச்சிட்டு அடுத்து மற்ற தேசத்து அரசனுடைய மகனை காண்பிக்கிற அந்த பணிப்பெண். அந்த நாடு ரொம்ப வளமான நாடு, செஞ்சாலி என்று சொல்லக்கூடிய நெற்பயிர் செழிப்பாக இருக்குமா, அந்த நெற்பயிருடைய அந்த தாழ் பகுதி இருக்கும் இல்லையா, அடிப்பகுதியை சாப்பிட்றதுனால எருமைகளினுடைய எருமைகள் சாப்பிடுமா, கடவாயிலிருந்து அப்படியே பால் ஒழுகிட்டு இருக்குமா, அந்த அளவுக்கு ஒரு வளமான நாடு தான் அந்த மச்ச நாடு. அந்த மச்ச நாட்டு அரசனுடைய மகன் அப்படின்னு சொல்லி அவனை அறிமுகப்படுத்தி வைக்கிறான் அந்த பணிப்பெண். அதற்கடுத்தபடியாக அவந்தி நாட்டு அரசன். அந்த அவந்தி நாடு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு செழிப்பான நாடு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய யானையை போன்றவன் இவன். அதே மாதிரி அந்த நாட்டிலையும் பார்த்திங்கன்னா எருமை கடாக்கள் இருக்குது, அங்கே குவளை மலர்களை சாப்பிடுமா, அப்போ அந்த குவளை மலர்களை சாப்பிட்றப்போ அந்த பூக்கள்லேருந்து வண்டுகள் ஒழிக்குமா, அப்போ இதெல்லாம் வளமெல்லாம் நாட்டில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அவந்தி நாட்டு அரசனை பற்றியும் அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அதற்கடுத்தபடியாக பாஞ்சால நாட்டு அரசன், அவங்களுடைய நாட்டினுடைய சிறப்பு, அதே மாதிரி கோசல் நாட்டு மண்ணுடைய சிறப்பு. அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, அன்னப்பறவைகள் காலையிலே எழுந்துருமா, அந்த அன்னப்பறவைகள் துயில் எழுப்பி விட்டால் தான் அங்கே இருக்கிற மக்கள் எழுந்திருச்சு, உடனே வயலுக்கு போவாங்க, அங்கே செந்நெல் செழிப்பாக வளர்ந்துருக்கும், நெல்களில் ஒரு உயர்தரமானது செந்நெல்னு சொல்லுவாங்க, அதை அதிகாலையிலேயே போய் அறுக்க ஆரம்பிச்சிருவாங்களாம் கோசல் நாட்டு மக்கள். அப்படி அறியிறப்போ
அந்த அந்த அரிவாள் கொஞ்சம் முனை மழுங்கி போச்சு அப்படின்னா அந்த வயல்வெளிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கருவுற்ற ஆமைகள் இருக்குமா, அந்த ஆமையோட ஓட்லேயே என்ன பண்ணுவாங்களாம், அதை வச்சு தேய்ச்சி அந்த அரிவாளை வந்து கூர்மைப்படுத்துவாங்களாம். அந்தளவுக்கு ஒரு செழிப்பான கோசல் நாட்டை சார்ந்த அரசன் மகன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பணிப்பெண் அறிமுகப்படுத்துகிறான். அதற்கடுத்தபடியாக அங்க நாட்டு அரசன் மகனை பற்றியும், கலிங்க நாட்டு அரசன், கேகய நாட்டு அரசன், சிந்து நாட்டு அரசன், இப்படியாக ஒவ்வொருத்தரையாக அறிமுகப்படுத்திக்கிட்டே வர்ற அந்த நேரத்தில் தமயந்தி அதிர்ச்சி அடைகிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, அங்கே நான் ஒரு நாலஞ்சு பேர் நலன் மாதிரியே இருக்கிறாங்க. அந்த நாலு பேர் யாருன்னா உண்மையான நலன்கள் கிடையாது. அந்த அஞ்சு பேரில் ஒருத்தர் மட்டும்தான் உண்மையான நலன், மீதி இருக்கக்கூடிய நாலு பேருமே போலி நலன்கள், அதாவது தேவர்கள். அந்த இந்திரன் உள்ள தேவர்களுக்கும் இந்த தமயந்தியை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசை. அதனால் நலன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டு வந்துட்டாங்க, தமயந்திக்கு உன்னை பற்றி தெரியும், அன்னப்பறவை மூலமாக நீங்கள் காதலை வளர்த்துருக்கீங்க, இருந்தாலும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்போ எங்களில் ஒருத்தருக்கு தான் அந்த தமயந்தி மாலையிடணும், நாங்கள் உன் வடிவத்தில் வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை இட்டுட்டு வந்துடுறாங்க. அப்படியாக இந்த தமயந்தி பார்க்குறா நாலஞ்சு நலன்கள் அங்கே உட்காந்துருக்காங்க. அந்த பணிப்பெண்ணுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல, ஏன்னா ஒரு நலன்னா அறிமுகப்படுத்திடுவான், இந்த நாலஞ்சு பேர் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியில் அவளும் உறைஞ்சி போய் நிற்கிறா. அந்த நேரம் இவளுடைய மனம், அந்த தமயந்தியின் மனம் ஊசலாட ஆரம்பிச்சிருது. இதில் யார் உண்மையான நலன்னே தெரியலையே அப்படின்னு கூர்ந்து கவனிக்கிறான். அப்படி கூர்ந்து கவனிக்கிறப்போ அந்த உண்மையான நலனுக்கும் தேவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியுது. என்ன அப்படின்னா, தேவர்கள் வந்து கண்ணமைக்க மாட்டாங்க, அதே மாதிரி தேவருடைய பாதம் பூமியில் படியாது, தேவர்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த பூமாலை வாடாது, அப்போ இந்த மாதிரியான காட்சிகள். ஆனால் நலன் மனிதன் இல்லையா, அவன் கண் நமைக்கிறான், அவனுடைய பாதம் பூமியில் பட்டிருக்குது, அதே மாதிரி அவன் போட்டிருக்கிற மாலை வாடி இருக்குது. அப்போ இதையெல்லாம் கவனித்து அப்போ உண்மையான நலன் யாரு, உண்மையான நலன் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவனுக்கு மாலை சுட்டிட்டா நலனுக்கு ரொம்ப சந்தோஷம். இதை பார்த்த உடனே அந்த தேவர்களுக்கு கோபம், என்னடா நாமெல்லாம் விண்ணுலகத்திலேருந்து வந்திருக்கோம், இந்த மண்ணுலக அரசனுக்கு வந்து மாலை போட்டு தனக்குரிய ஒரு மணமகனாக தேர்ந்தெடுத்துக்கிட்டாளே அப்படிங்கிற ஒரு வருத்தம். அவங்களுடைய முகம் அப்படியே என்ன ஆகி போச்சா, அப்படியே வெளுத்து போச்சா, அதாவது இதுவரைக்கும் சிவந்திருந்த முகமும் அப்படியே வெளுத்து போச்சு, அதாவது செந்தாமரை முகம் அப்படியே வெள்ளத்தாமரை மாதிரி மாறி போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையோடு காட்டுறாரு புகழேந்தி புலவர். இப்படியாக அந்த நான்கு தேவர்களும் தோற்று போய் அந்த இடத்த விட்டு வெளியில் போகிறாங்க. அப்படி போகிற நேரம் வேக வேகமாக கலி என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரன், அவனும் தேவலோகத்தில் இருக்கிறவன் தானே, அவன் வேக வேகமாக வர்றான். அப்போ அவனை பார்த்த உடனே இந்திரன் கேட்குறாரு, எதுக்காக இப்படி வேக வேகமாக வந்துகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவன் சொல்கிறான், நான் வந்து அந்த வீமராசன் மகள் தமயந்தியை திருமணம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்திரன் சொல்கிறான், வெள்ளை யானையுடைய இந்திரன், அந்த ஐராவதம் அப்படிங்கிற யானை வச்சுருக்கக்கூடியவன் தான் இந்திரன். அவன் சொல்கிறான், அவள் வந்து நிலா போல முகமுடையவள், அவள் வந்து உன்னை வந்து ஏமாத்திட்டா, அவளுக்கு வேற ஒரு மண்ணுலகத்தை சார்ந்த ஒரு அரசனோட அவளுக்கு வந்து திருமண ஏற்பாடுகள்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமான கோபம் வருது அந்த கலின்னு சொல்லக்கூடிய சனிக்கு. கோபம் வந்து அவளுடைய வாழ்க்கையை நான் இல்லாமல் பண்ணுறேன், அவளுடைய கணவனுக்கும் தாழ்வு ஏற்படும் பண்ணி நான் அவங்கள பிடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவால் விட்டுட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த இடத்த விட்டுட்டு சனீஸ்வரம் போயிடுறான். அப்போ போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, வேறு நாட்டு அரசர்கள்லாம் வந்திருக்காங்க, ஏற்கனவே இன்றைக்கி திருமணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுமே, நிச்சயமாக அவள் ஏதோ ஒரு ஆளுடைய ஒரு நாட்டு இளவரசன் கழுத்தில் மாலையை போட்டு தன்னுடைய மணமகனாக தேர்ந்தெடுத்துக்குவா, அப்போ திருமண ஏற்பாடுகளும் எல்லாமே பண்ணியாச்சு, எல்லாம் நிறைய பேரெல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போது அந்த நேரத்தில் தமயந்தியை கூட்டிகிட்டு போய் பற்பல அணிவகைகள் இதையெல்லாம் பூட்டி மணக்கோலத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த பணிப்பெண்கள் கூட்டிகிட்டு முதல்ல எங்கே போகிறாங்க அப்படின்னா, ஒரு நகையெல்லாம் வச்சுருக்கக்கூடிய ஒரு இடத்த கூட்டிகிட்டு போய் அங்கே ஒப்பனை பண்ணுறாங்க. அப்போ அதே நேரம் அரசன் ஏற்கனவே கேட்டு வச்சுருக்கான், ஜோதிடர்கிட்ட கேட்டு என்றைக்கு நல்ல நாள்னு கேட்டு தான் அந்த சுயமரவே வச்சுருக்கிறான், எந்த நேரம் நல்ல நேரம்னு பார்த்து திருமணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி முடித்து ஒரு வழியாக திருமணம் நடந்து முடியுது. இப்போ நலனுக்கும் தமயந்திக்கும் திருமணம் நடந்து அதை முடிஞ்சிருச்சு. அந்த முடிஞ்ச உடனே அவர்கள் இருவரும் பார்த்திங்கன்னா
ஒன்றிணைவதற்காக அதற்கான ஒரு ஒரு சில ஏற்பாடுகள் பண்ணுறாங்க. அந்த கணவனும் மனைவியும் எல்லா இடத்துல இணைவதற்கான அடுத்த கட்ட வேலைகளை எல்லாம் அங்கே பார்க்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்போது நலனும் தமயந்தி ஒன்றிணைந்து அங்கே ஒரு அறைக்குள் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சுயம்பர காட்சி அப்படிங்கிற பகுதி வந்து முடியுது. அவங்க ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பகுதியை முடிக்கிறாங்க. இந்த நலவெண்பா எதற்காக எழுந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, இது வந்து மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கிளை கதையாகவும் இருக்குது. அதே சமயம் நலவெண்பா அப்படிங்கிறத தனியாகவும் இவர் புகழேந்தி புலவர் பாடியிருக்கிறார். அதைத்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது எதற்காக எழுந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, மகாபாரத கதைக்குள்ள இந்த பாண்டவர்கள் வந்து கௌரவர்கள்ட்ட சூதாடி தோத்துறாங்கல்ல, அப்போ அப்படிப்பட்ட சூழலில் அந்த காட்டில் இருந்த வனவாசத்தில் இருந்த அந்த கௌரவர்கள் சாரி பாண்டவர்களை பிரகத சுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவர் பார்த்து அந்த சூதாட்டத்தினால நலன் எப்படி தோத்தான் அப்படிங்கிற வரலாற்றை எல்லாம் சொல்லி ஆறுதல் படுத்துகிற மாதிரி. இங்கே எப்படி நலன் தோத்தான் அப்படின்னா, அந்த சனியினுடைய சனி தான் சவால் விட்டுட்டு போனார் இல்லையா, அதனால் அந்த நலன் என்ன பண்ணார்னா வேறொரு நாட்டு அரசன் கூட சூதாடி நாட்டை இழந்து, அதே மாதிரி தமயந்தி இழந்து, தன்னுடைய பிள்ளை இழந்து தனித்தனியாக வாழ்வாங்க. சனி போட்டு ஆட்டி படைக்கும் அவங்கள ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அதற்கப்புறம் ரொம்ப படக்கூடாத கஷ்டங்களை எல்லாம் படுவாங்க. அப்புறம் ஒரு வழியாக கடைசியாக என்னாகும் அப்படின்னா, சனி வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்கிறேன் இல்லையா, அப்படி சனி அந்த நீங்கின அந்த நேரத்தில் அவங்க மீண்டும் அந்த நலன் தமயந்தி ரெண்டு பேரும் என்ன ஆவாங்கன்னா ஒன்று சேர்ந்து தங்களுடைய இனிமையான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவாங்க தன்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து. இப்போ இது மாதிரி தான் அந்த நலவெண்பா காப்பியம் அமைஞ்சிருக்கு. இந்த காப்பியத்தை பொறுத்த மட்டும் சுயம்வர காண்டம், களிதொடர் காண்டம், களி நீங்கு காண்டம்னு மூன்று காண்டங்கள் இருக்குது. மொத்தம் 427 வெண்பாக்கள் இருக்குது. இதில் 7 வெண்பாக்களில் பார்த்திங்கன்னா அந்த பாயிரம் நூல் வரலாறு எல்லாம் இருக்கும். அப்புறம் சுயம்வர காண்டம் அப்படிங்கிற பகுதியில் 171 வெண்பாக்கள் இருக்குது. களிதொடர் காண்டத்தில் 155 வெண்பாக்கள் இருக்குது. களி நீங்கு காண்டத்தில் 94 வெண்பாக்கள் இருக்குது. இப்படியாக ஒரு 427 வெண்பாக்கள் இருக்குது. அப்போ இதனுடைய ஒரு சுருக்கமான கதை அப்படின்னு எப்படி சொல்லலான்னா, அப்போது நிரதநாட்டு அரசன் நலன் அவன் தமயந்தி விரும்பி மணந்த நேரத்தில் இந்திரன் மூலமாக அதை கேள்விப்பட்டு சுயம்பரத்தில் கலந்துக்க வந்த அந்த கலிபுருஷன் அதாவது சனி நலனை பழிவாங்க முடிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சூதாட்டம் நடக்குது. சூதாட்டத்தில் நலன் நாடு இழந்து மனைவி குழந்தைகளை எல்லாம் பிரிஞ்சு சிரமப்பட்டு அதுக்கப்புறம் இழந்த எல்லாத்தையும் திரும்ப பெறுவதான் அந்த அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சுயம்வர காண்டம்ங்கிறது திருமணம், அவங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கை. அதற்கப்புறம் களிதொடர் காண்டம்ங்கிறது அந்த சனி தொடர்ந்து வருகின்ற காலம், அவங்க கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டம். அதற்கப்புறம் களி நீங்கு காண்டம்ங்கிறது அந்த சனி அவங்கள விட்டு நீங்கி போகிற ஒரு காலகட்டம். அதற்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடியதாகத்தான் இந்த நலவெண்பா அப்படிங்கிற ஒரு காப்பியம் அமைஞ்சிருக்கு. இதை பாடிய புகழேந்தி புலவர் அப்படிங்கிறவர் 13 நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நலன் கதையை தமிழில் சொல்கிறதுக்காக எழுந்ததுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மகாபாரதம் அப்படிங்கிறது வடமொழியில் அமைஞ்சது. அதுக்கப்புறம் வில்லி பாரதம் அப்படிங்கிற பேரில் வில்லிபுத்தூரார் தமிழ் எழுதினார். இருந்தாலும் அந்த சூதாட்டம் அது எவ்வளவு கொடுமையானது, அதே மாதிரி சனியினுடைய பாதிப்புகள் எப்படிப்பட்டதாக இருக்கும், இதையெல்லாம் எல்லாத்துக்கும் புரிய வைக்கணும், மனிதர்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட படைக்கப்பட்ட ஒரு இலக்கியம்தான் இந்த நலவெண்பா. அதில் நம்ம இன்னைக்கு நாம சுயம்வர காட்சி பார்த்துருக்கோம். மிக்க நன்றி. மீண்டும் ஒரு பதிவில்